மைசூர் பாக் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டம்ளர் எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துக்கிறேன். முதல்ல அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். ஒரு டம்ளர் நெய்யில் இப்போ ஹாஃப் டம்ளர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மீதி இருக்க ஹாஃபுக்கு நான் நெய் கலக்க போகிறேன். இந்த நெய்யை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு ஒரு டம்ளர் கணக்கு வேணும். அந்த ஒரு டம்ளரில் தான் எல்லா மீதி எல்லா பொருளுமே போட போகிறேன். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நெய்யும் இது வெறும் எண்ணெய் மட்டுமே வச்சு செய்யலாம். ஆனால் நெய் கலக்கும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் நெய். இப்போ இதை கலந்துட்டேன். எனக்கு இது ஒரு டம்ளர் ஆகிடுச்சு. இது ஒரு பேனில் மாற்றி நல்லா கொதிக்கணும். நம்ம இந்த சைடில் ப்ராசஸ் செய்யும் போது எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் ஊற்றுனதுனால அது கொஞ்சம் நெய் கலந்துருக்கு. முதல்ல அது நல்லா உருகட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெய் உருகிடுச்சு. அது நல்லா சூடாகட்டும் எண்ணெய். இப்போ அடுத்து என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்றத பார்த்தாலாம் இந்த நெய் நல்லா ஒரு சைடு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து சுட்டுகிட்டே இருக்கட்டும். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை, ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவை நல்லா சலிச்சிக்கணும். ஏன்னா நம்ம அளவு தெரியறதுக்காக முதல்ல எந்த மெஷர்மெண்ட்டில் போட போகிறோமோ அதில் போட்டுக்கிறோம். இப்போ சர்க்கரையை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. மாற்றி எந்த டம்ளரில் போட்டிங்களோ அந்த டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். தண்ணி விட்டு அந்த சர்க்கரையை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரணும்னு கிடையாது. ஓரளவுக்கு கொதித்தாலே போதும். ரொம்ப பாகாகணும், ஒரு கம்பி பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டுனாலே போதே. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்குது. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகணும். அது வந்து கம்பி பதம் அளவுக்குலாம் வர தேவையில்ல. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நிறுத்திக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு போட்டு அதை நல்லா கிண்டிக்கணும். அது கட்டியே எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே வாங்க. ஒரு ஒரு ஸ்பூனாக கலந்து நல்லா அந்த சர்க்கரை பாகில் குழையிற மாதிரி கிண்டிக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக கொட்டினீங்கன்னா கண்டிப்பாக கட்டி ஆயிரும். அதை நல்லா கையெடுக்காமல் கிண்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு டம்ளர் எடுத்தோம்லையே, அந்த ஒரு டம்ளர் தான் இது ஃபுல்லாக கொட்டியாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்க வந்து அதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. இன்னும் சர்க்கரை பாகு, அந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கடல மாவை போட்டு கலந்துட்டுருக்கோம். அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதை நல்லா கிண்டுங்க. இப்போ நம்ம வந்து பக்கத்துலேயே எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லையா. எண்ணெயை நெய்யும் கலந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதை ஒரு ஒரு ஸ்பூனாக இதில் எடுத்து ஊற்ற போகிறோம். எந்த அளவுக்கு சுட்டு இருக்கணும்னா இந்த மாவில் ஊற்றினோடனே அது சொயின சத்தம் வரும். அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கு. ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது ரொம்ப சின்ன கரண்டி தான், அதில் ஊற்றுறோம். இங்கே பாருங்கள் பபுள்ஸ் எப்படி வருதுன்ட்டு. இதில் தான் அந்த கடலை மாவே வேகும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் ஃபுல்லாக இழுக்கணும். அது வரைக்கும் கிண்டுங்க, தொடர்ந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்காதிங்க. நல்லா கிண்டுங்க, அப்சார்ப் பண்ணிடுச்சு பாருங்கள் எண்ணெயை. அது எண்ணெயை விடும் வெளியில். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். அது கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, எந்த அளவுக்கு மாவு போட்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு தான் எண்ணெயும் போட்டிருக்கோம். ஸோ அது கரெக்டாக இருக்கும். எல்லா எண்ணெயுமே கொட்டுற மாதிரி தான் இருக்கும் அதில். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிண்டுங்க. இந்த எண்ணெய் ஊற்றுறதுலே தான் அது நல்லா வேகணும். இப்போ இன்னொரு கொஞ்சம் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா பபுள் வருது பாருங்கள். அது எண்ணெயை தனியாக வெளியே விடும். அது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ மாவெல்லாம் ஒன்றா திரண்டு சுற்றி வருது பாருங்கள். இதை நான்ஸ்டிக் பேன் தான். ஸோ அதனால் அதில் எதுலையுமே ஒட்டவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. ஆனால் அந்த முழு எண்ணெயுமே ஊற்றுற மாதிரி தான் வரும். நமக்கு எதுவும் பேலன்ஸ் நிற்கிற மாதிரிலாம் வராது. ஏன்னா அதான் அந்த மெஷர்மெண்ட்டு. சேம் குவான்டிட்டி உங்களுக்கு சுகரு, கடலை மாவு, அதே மாதிரியே எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவே நெய் மைசூர் பாக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்குமே. இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வெளியில் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றுற எண்ணெய் அது உள்ளே அப்சார்ப் பண்ணலை, வெளியில் வந்து. அவ்வளோதான், எண்ணெய் வெளியே விட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் உடனே பிளேட்டில் மாற்றிடுறோம். ஏன்னா அதுக்கு மேலேனா ரொம்ப கட்டியாயிரும். ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு வச்சுக்கோங்க. அதில் கொட்டிடுங்க. கொட்டி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா அழுத்தக்கூடாது. அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கில் ஒரு மாதிரி பபுள் பபுளாக வரும் இல்லையா நடுவில், அந்த மாதிரி கிடைக்காது. ரொம்ப அடைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக தட்டி மட்டும் விட்டுக்கோங்க. தட்டி விட்டு அதை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறின உடனே நீங்கள் பீஸ் போட்டுருங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட்டியாயிரும், உங்களால் பீஸே போட முடியாது. பீஸ் மட்டும் போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும்.
அதுக்கப்புறம் அதில் பீஸ் போட்டு விட்டுருவோம். இப்போ ஓகே, இப்போ பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டு நான் மேலே கொஞ்சம் சர்க்கரையை தூவி விட்டுருக்கேன். நம்ம சாப்பிடும் போது நல்லா அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டு கிடைக்கும். இங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டேன். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே சூப்பராக மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதில் ரொம்ப ஓவர் ஸ்வீட்டும் இருக்காது, கரெக்டாக இருக்கும், கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை நீங்கள் தனித்தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான்.